उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधार धुरन्धरं नः. சுந்தரகாண்டத்துல ஹனுமான் வந்து மைனாக பர்வதத்தை ஆனர் பண்ணிட்டோ, அதாவது ஒரு சம்மானம் பகுமானம் கொடுத்துட்டோ கிளம்பினார். கிளம்பினதுக்கு அப்புறம் சுரசாங்கிறவ நடுவுல கிளம்பினா. உஜ்ஜிரம்பித்தஸ்ய தரசா சுரசாம் விஜேதும் பாதோபயோதி கலிதோ பவமான சுகுனோஹோ தஸ்ய உத்தமாங்கம் அபவத் ககனஸ்ரவந்தி வீச்சீஜயஸ்கரித சீக்கிரம் ஆலபாரி. நல்ல விஸ்வரூபம் எடுத்துண்டார். ஆகாஷ கங்கை வந்து அவருக்கு அதுல இருக்கக்கூடிய திவிலைகள் அவருக்கு ஒரு மாலை மாதிரி இருந்தது அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ என்ன பண்றாருனா, விஸ்வரூபம் எடுத்துட்டோம். அந்த சுரசாங்கிறவளை வந்து அவ வந்து நாகங்களுக்கெல்லாம் அம்மான்னு நினைக்கிறேன். அதனால அவளை வந்து கொல்ல வேண்டாங்கிறதுக்காக அவளை ஆனா ஜெயிச்சுட்டு போகணுங்கிறச்ச என்ன பண்றாருனா, விஸ்வரூபத்திலிருந்து திடீர்னு தனு கிருத்திய ரொம்பவும் சிறிதாக ஆக்கி அவருடைய அவளுடைய வயத்துக்குள்ள போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டாராம். ஸோ திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பிரகிருதி ஸ்வரூபத்துக்கு அவர் வந்துட்டார் அப்படிங்கிறத அந்த இன்சிடெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறது. இதை வந்து போஜர் எப்படி சொல்கிறார், என்ன அழகாக அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்கோ. எப்படி நம்ம வந்து வாமனாவதாரத்தில் விஷ்ணு வந்து விஸ்வரூபம் எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்துக்கு வந்தாரோ, அந்த மாதிரி நம்ம ஹனுமானும் ஒரு விஸ்வரூபம் எடுத்து தனு ஆகி ரொம்ப சின்ன ஒரு உருவமாக ஆகி அங்குஷ்ட மாத்திரம்னு போட்டிருக்கோம், அங்குஷ்ட மாத்திரம் அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்துக்கு வந்தார் அப்படின்னு வாமனாவதாரத்தோட கம்பேர் பண்ணுறாரு இந்த ஸ்லோகத்தில். படிங்கோ. தனும் தனு கிருத்ய ததா ஹனுமான் கிருத்வா பிரவேஷம் ஜடரே ததீயே ததஹ வினிஷ்கம்ய சஹ சக்ரபாணி ஸ்ரீவிக்ரமஸ்ய க்ரமமேவ சக்ரே. அந்த இடத்துல பிரிச்சுக்கணும், சக்கரபாணியே த்ரிவிக்ரமஸ்ய அப்படின்னு. ஸோ தனும் தனு கிருத்ய ததா ஹனுமான் கிருத்வா பிரவேஷம் ஜடரே ததீயே. ததா அந்த சமயத்தில், அந்த சமயத்திலங்கிறச்ச சுரசாவை ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த தாத்ருக் விஸ்வரூப தாரணம் பண்ண அந்த சமயத்தில் ஹனுமான் என்ன பண்ணார், தனும் தன்னுடைய சரீரத்தை தனு கிருத்திய ரொம்பவும் ஒரு சிறியதாக ஆக்கி, சிறியதாக ஆக்கின்னு எவ்வளவு சிரிச்சுங்கிறது ராமாயணத்தில் பார்க்கணும். அங்குஷ்ட மாத்திரம் அப்படின்னு போட்டிருப்பாருங்க. ஸோ அந்த ஒரு அங்குஷ்டங்கிறச்சி கட்டவிரல், கட்டவிரலினுடைய ஒரு பரிமாணம் எவ்வளவோ அந்த பரிமாணம் அளவுக்கு அவர் ஆனாராம் ஹனுமான் இல்லை. ஸோ தனும் தன்னுடைய சரீரத்தை தனு கிருத்திய மிகவும் சிறியதாக ஆக்கி ததீயே ஜடரே, ததீயேங்கிறச்சு அந்த சுரசாவனுடைய ஜடரே வயிற்றில், அவளுடைய வயிற்றில் பிரவேசம் கிருத்வா உள்ள நுழைந்து ததஹா வினிஷ்கிரம்ய அந்த வயிற்றிலிருந்து வெளிவந்து சஹா அந்த ஹனுமான் சக்கரபாணேகே த்ரிவிக்ரமஸ்ய க்ரமம் ஏவ சக்ரே. சக்கரபாணி சக்கரத்தை கையில், சக்கரம் பாணம் எஸ் எஸ் சஹா விஷ்ணு. ஸோ சக்கரத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு இருக்காரு, அவருடைய த்ரிவிக்ரமஸ்ய அவர் வந்து வாமனாவதாரம் எடுத்த பொழுது என்ன ஒரு 3 அடி எடுத்து வைத்து அதற்கு பிறகு அவர் வந்து தன்னுடைய ஃபார்மை வந்து சாதாரணமாக ஆக்கினாரோ இல்லையோ, அந்த கிரமம் அப்படின்னா அவருடைய அந்த ப்ராசஸ் இருக்கு. அந்த வாமனாவதாரத்தினுடைய ஒரு ஒரு முறையை கையாண்டார். கிரமமேவ சக்ரே, வாமனாவதாரத்தில் விஷ்ணு எந்த ஒரு முறையை கையாண்டாரோ அதே ஒரு பிரக்ரியையை இந்த இடத்துல ஹனுமான் கையாண்டார் இல்லையா. அங்க அதனால எப்படி வாமனாவதாரத்துல சக்ரி சக்கரபாணிங்கிறது நம்ம விஷ்ணு, விஷ்ணு வந்து சக்கரபாணியா வாமனாவதாரம் எடுத்து பிரவிருத்தா அபூத்து ரொம்ப பெருசாக விஸ்வரூபம் எடுத்து மறுபடியும் தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்துக்கு வந்தாரோ, அதே போல இங்கேயும் ஹனுமான் ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தி வச்சுக்கணும். ஏன்னா விஸ்வரூபம் எடுத்து அதுக்கப்புறம் அங்குஷ்ட மாத்திரமாயி அதுக்கப்புறம் தன்னுடைய சொஸ்வரூபத்துக்கு வந்தார்.
ஹனுமான் இல்லையா, அவளுடைய வயிற்றுக்குள்ள போய் வெளியில வந்தார். புரிஞ்சுதா? சோ ததா அந்த சமயத்தில் ஹனுமான் தனும் தன்னுடைய சரீரத்தை தனுகிருத்திய சிறிதாக ஆக்கி, தனுகிருத்தியங்கிறதும் அதனும் தனுகிருத்தியன்னு அர்த்தம். அதனும் தனு கிருத்வா தனுகிருத்தியன்னு சமாசம் அங்க. எது சிறியதாக இல்லையோ அதை விட சிறியதாக ஆக்கி கொண்டுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. சோ ஹி டிட் நாட் கம் பேக் டு ஹிஸ் ஒரிஜினல் ஸ்டேட். இந்த ஸ்லோகத்துல தனுகிருத்தியங்கிறது அந்த கட்டவரல் சைஸுக்கு வந்தாருங்கிறத அர்த்தம். அதுக்கப்புறம் ததியே ஜடரே பிரவேசம் கிருத்வா, அவளுடைய வயிற்றில் பிரவேசம் செய்து நுழைந்து, ததஹா வினிஷ்கிரமிய, ததஹாங்கிறச்ச ஜடராத்து, அந்த வயிற்றிலிருந்து வினிஷ்கிரமிய வெளிவந்து என்ன பண்ணார் சஹா அவர், சக்கரபாணேகே திரிவிக்ரமஸ்ய, விஷ்ணுவனுடைய வாமனாவதாரத்தின் கிரமமேவ பிரக்கிரியையை ஆர் முறையை சக்கரே கையாண்டார் செய்தார். இந்த இடத்துல என்ன நிதர்சனம், நிதர்சன அலங்காரம்னு பேரு. ஸோ இப்போ ஒரு ரெண்டு வாக்கியத்தை நம்ம வந்து கம்பேர் பண்றோம். ஹனுமான் செஞ்சத எப்படி இருந்ததுன்னா, எது ஹனுமதா கிருதம் தத்து விஷ்ணோஹோ இவ ஆசீத் அப்படின்னு ரெண்டு வாக்கியத்தை நம்ம வந்து கம்பேர் பண்றச்சே நிதர்சன அலங்காரம் அங்க. ஓகேயா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் வாமன இவன்னு போடல, வாமன இவ அப்படின்னு போட்டுட்டாருன்னா அது வந்து உபமாவாயிடும். இங்க வந்து வாமனசிய கிரமம் சக்கரே. சோ எந்த ஒரு முறை கையாளப்பட்டதோ அந்த முறை ஹனுமானால கையாளப்பட்டது அப்படிங்கிறச்சு வாக்கியங்களுக்கு உங்களுக்கு சாமியம். அதனால நிதர்சன அலங்காரம் இங்க. சரியா? சோ தனு தனு கிருத்திய ததா ஹனுமான் கிருத்வா பிரவேசம் ஜடரே ததீயே ததோ வினிஷ்கிரமிய ச சக்கரபாணேகே த்ரிவிக்ரமஸ்ய கிரமமேவ சக்கரே. அந்த இடத்துல ததோ வினிஷ்கிரமிய சக்கரபாணேகே த்ரிவிக்ரமஸ்ய கிரமமேவ சக்கரே அனுப்ராசம் வேற. ரைட்டா? அடுத்தது பூயோ அபி சஹ ரகுநாத தூத தூதஹா சிச்சேத கச்சன் நகரை நகரைஹி கராகிரைஹி மிருத்யுஹ ரம்ஹாஹ பதி சிந்திகா அங்கம் சாயா நிரோதாத் உபபன்னம் அன்யுஹு. உபபன்ன மன்யுஹு. ஓகே. சோ பூயோபி சோயம் ரகுநாத தூதஹா சிச்சேத கச்சன் நகரை கராகிரைஹி. அடுத்தது வந்து யாருன்னா, சுரசாவனுடைய எபிசோடுக்கு அப்புறம் மறுபடியும் இவர் வந்து ஹனுமான் வந்து ஆஸ் யூஷுவல் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கார் லங்கையை நோக்கி. லங்கையை நோக்கி இப்படி ப்ரொசீட் பண்றச்சு அடுத்த ஆப்ஸ்டக்கிள் வரணுமோ இல்லையோ, அது யாரு, சிம்ஹிகா. அதாவது அந்த சமுத்திரத்தை சுலபமாக தாண்டி வர முடியாதுங்கிற மாதிரி பல பேரை அங்க நடுவுல வந்து நிறுத்தி வச்சிருக்கான் ராவணன். வெறும் அவாவ வந்து இந்த ஒரு அகழி போட்டு ஒரு ஃபோர்ட் போட்டு உட்காத்தி வைப்பா. இவனுக்கு வந்து அகழியே பெரிய சமுத்திரம் இல்லையா, ஒரு ஒரு மோட் மாதிரி அந்த சமுத்திரமே இருக்கிறச்சு. அந்த சமுத்திரத்துல பல விதமான ஆப்ஸ்டிக்கல்ஸை போட்டு வச்சிருந்தானா, யாரும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு. அதுல வந்து ரெண்டாவதா வந்திருக்கிறவ இப்போ வந்து சிம்ஹிகா. சிம்ஹிகாங்கிறவ என்ன பண்றான்னா, அவளுடைய பிரபாவமே சாயாவை பிடிக்கிறது, நிழலை பிடிச்சிட்டான்னா மேல அவனை பிடிச்சிடுற மாதிரி. ஸோ அவன் கஷ்டப்படுவான். ஹனுமானுடைய நிழலை இங்க இவ பிடிச்சிட்டான்னா ஹனுமான் கட்டுப்பட்ட மாதிரி ஆயிடும். ஸோ ஹனுமானுக்கு வந்து கோபம் வந்துருத்தோம். சாயா நிரோதாது உபபன்ன மன்யுஹு ஹனுமான் ரகுநாத தூதா. அவர் வந்து என்ன பண்ணார், அந்த சிம்ஹிகா அங்கம் சிம்ஹிகாவினுடைய சரீரத்தை நகரைஹி கராகிரைஹி, கராகிரைஹி நல்ல கூர்மையான நகரைஹி நகங்களினால் சிச்சேத அப்படியே கிழிச்சுட்டார் சிம்ஹிகாவினுடைய ஒரு சரீரத்தை. ஸோ முதல்ல வாமனாவதாரமாச்சா, அதுக்கப்புறம் இங்க நிருசிம்ம அவதாரத்துக்கு கம்பேர் பண்றாரு. எப்படி ஒரு பிரபாவிக்கப்பட்டிருக்கார் பாருங்க. அந்த தசாவதாரமும் ஏதோ ஒரு விதத்துல கொண்டு வந்துடுறாரு. பாலகாண்டத்திலயும் நம்ம பார்த்தோம் இல்ல, வாமன அவதாரம் நிருசிம்ம அவதாரம் ரெண்டுத்தையும் பார்த்தோம் அங்க. அதே மாதிரி இங்கேயும் அன்மையும் பார்ப்போம். சோயம் ரகுநாத தூதா பூயோ அபி கச்சன் பதி சாயா நிரோதாது உபபன்ன மன்யுஹு. ஸோ என்ன, சஹா அயம், சஹா அயம் கர்ச்சையே சொல்லியிருக்கேன் முன்னாடி. சஹான்னா அங்க சுரசாவை ஜெயித்தவராக, அயம்
ரகுநாத தூதஹா. தோ இங்கே இருக்கக்கூடிய ராகவனுடைய தூதனாக இருக்கக்கூடிய ஹனுமான், ஏன்னா அதுதான் பிரகிருத வேலை இல்லையா. நடுவுல அங்க ஒரு ஆப்ஸ்டக்கிள் வந்தது, அதனால சுரசாவை ஜெயிச்சார். அப்பேற்பட்ட அந்த சகா அயம் ரகுநாத தூதஹா. ஆனா பிரகிருத வேலை என்ன, ராமனுக்கு தூதனா அவர் போகணும். ஆகையினால சோயம் ரகுநாத தூதஹா, ரகுநாத தூதஹா பூயோபி. மறுபடியும் அவர் கிளம்பினார் கச்சன்னு, தன்னுடைய இது லட்சியத்தை நோக்கி, அதாவது லங்கையை நோக்கி கச்சன்னு செல்கின்ற பொழுது, பதி பதி வழியில், மார்க்கே என்னாச்சு, மார்க்கே சாயா நிரோதாத்து, கடைசி லைன் எடுத்துக்கோங்க, சாயா நிரோதாத்து, நிழல் தடுக்கப்பட்டதன் காரணமாக, உபபன்ன மன்யுகம், உடனே அவருக்கு கோபம் கொண்டுட்டார் இல்லையா. நிழலை நிறுத்தினது வந்து தன்னுடைய போக்கை நிறுத்தினதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவளுக்கு அந்த சக்தி இருக்கு சிம்ஹிகாக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ சாயா நிர்வோதாத்து, தன்னுடைய நிழல் தடுக்கப்பட்டதன் காரணமாக உபபன்ன மன்யுகம் கோபம் கொண்டவரான யாரு, நிருசிம்ம ரம்மாஹா. ஹனுமானுக்கு ரகுநாத தூதஹான்னு ஒன்று, இன்னொன்று என்னன்னா உபபன்ன மன்யுகம் கோபம் வந்துருத்து. அந்த கோபம் வந்ததன் காரணம் என்னாச்சு, அவருக்கு வந்து நிருசிம்மருக்கு இருக்கிற மாதிரி ஒரு வேகம் வந்துதான். சோ நிருசிம்ம இவ ரம்மஹா எஸ்எஸ்ஹா நிருசிம்ம ரம்மாஹா, நரசிம்மமூர்த்தியோட ஒரு வேகம் என்ன இருக்குமோ அந்த ஒரு வேகம் கொண்டவராக ஹனுமான் ஆனார். ரைட். சோ நிருசிம் அந்த இடத்துல உபமா, நிருசிம்ஹஸ்ய வேக இவ வேக, நிருசிம்ஹஸ்ய ரம்மஹா, ஆமா இல்லையா, உபமித்த சமாசம் அது. சோ நிருசிம்ம, நிருசிம்மமூர்த்தியோட ஒரு ஹிரண்யகசிபுவினுடைய காத்திரத்தை கிழிச்சப்போ என்ன ஒரு வேகம் அவருக்கு இருந்ததோ நரசிம்மருக்கு, அந்த ஒரு வேகம் கொண்டு அவருக்கு கோபம் வந்ததுனால தன்னை தொடுத்துட்டாரேன்னு அந்த ஹனுமான் என்ன பண்ணார்னா, கராகிரைஹி கூர்மையான நகரைஹி, நகைஹினாலும் நகரைஹினாலும் ஒண்ணுதான், நகங்களினால் கூர்மையான முனையை உடைய, கர கூர்மை அக்ரம் முனை, ஏன்னா அதை வச்சுருந்தானே கிழிச்சார் நரசிம்மன். அதே ஒரு இங்க சிச்சுவேஷன் இங்க கிரியேட் பண்ணார் ஹனுமான் இல்லையா. கராகிரைஹி கூர்மையான முனையை உடைய நகரைஹி நகங்களினால் சிம்ஹிகா அங்கம், சிம்ஹிகாங்கிறவளுடைய அங்கம் சரீரத்தை சிச்சேத கிழித்தார். பூர்மா பூயோபி சோயம் ரகுநாத தூதா சிச்சேத கச்சன் நகரை கராகிரைஹி நிருசிம்ம ரம்பா பதி சிம்ஹிகாங்கம் சாயா நிரோதாத் உபபன்ன மன்யு. லெட்டர்ஸ் போடுறச்சேயே அந்த ஓஜஸ் தெரியறது பாருங்க, ஓஜஸ்ங்கிற குணம் நம்ம வந்து படிப்போம் அலங்கார சாஸ்திரத்துல, அதாவது சமாச பூயத்துவம். சமாச பூயத்துவம் ஒண்ணு, இன்னொன்னு அந்த பருஷாட்சரம் இருக்கணும் இல்லையா, சம்யுக்த நிறைய, ஆமா சமாசங்கள் நிறைய இருக்கணும், இதுவா இருக்கணும். நீங்க வந்து வியாக்கியானத்தை படிச்சேன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ராமாயணத்துல இருந்து அந்த பேரலல் எடுத்து கொடுக்கறாருங்க. கம்பேரிசன் வந்து அதாவது பெரிய கம்பேரிசனா இருக்காது. இப்போ முதல் ஸ்லோகத்துல பார்த்தேன்னா, தத்ருஷ்டுவா வியாதிதம் து அஸ்யாம் வாயுபுத்திரஹா சுபுத்திமான் சங்கிப்பிய ஆத்மனஹா காயம் பபூவ அங்குஷ்ட மாத்திரஹான் இருக்கு அந்த இடத்துல. அங்க வந்து வாமனரை போலன்னு இல்லை, வேற இங்க வந்து எப்படி இருக்குன்னா, இங்கேயும் வந்து நிருசிம்மரை போலன்னு சொல்லல, ததஸ்தஸ்யாஹ நகைஹி தீக்ஷ்ணைஹி மர்மாணி உத்கிருத்திய வானரஹா உத்பாத வேகேன மனசம்பாத விக்ரமஹா. சோ நகங்களினால் கிழிச்சாருங்கிறது இருக்கு. சி போஜன் எடுத்து எடுக்கிறச்சே, பாயிண்ட் எடுக்கிறச்சே, ஹி டசன்ட் மூவ் அவே ஃப்ரம் த ராமாயணம். இட் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த ராமாயணம், பட் அந்த இடத்துல இவர் தன்னுடைய ஒரு எப்படி ஒரு தட் ஹி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்டுங்கிறத எப்படி காமிக்கிறது தன்னுடைய யூனிக்னஸ்ஸை, அதுக்கு இந்த உபமாவை உபயோகப்படுத்துறார் இல்லையா. நிருசிம்மர் மாதிரி சொல்லல, ஆமாமா, பக்தன் அனுமான் மாத்திரம் இல்ல, விஷ்ணு பக்தனும் அது. அதனால வந்து வாமன அவதாரமா இருக்கட்டும் நிருசிம்ம அவதாரமா இருக்கட்டும் பிரபாவிதமா இருக்கார் இல்லையா. ஸோ அதோட கம்பேர் பண்ணணுங்கிறச்சு, இஸ் வெரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை
வாட் வால்மீகி ஹஸ் செட் அண்ட் அட் த சேம் டைம் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த இது சரித்தம் ராமருடைய அந்த பூர்வ அவதார சரித்தங்கள்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காருங்கிறதும் தெரியறது இல்லையா. அடுத்தது கத்யம் இப்போ. அரசிய பாரே லம்ப சிக்கரிணி லம்பமானஹ பிரதனுத்தரவ பிரதனு தர வபுகு பிரத பிரதனு தர பிரதனுத்தர வபுகு லங்கா லங்காபுர லங்காபுர உத்தர கோபுர துவார் துவாரம் ஆசாத்திய நிதாந்த சிந்தா தந்து சந்தானித சிந்தா தந்து சந்தானித அந்தக்கரணஹ கர கரண கரண இல்ல அந்தக்கரணஹ அபூத். ஓகே இப்போ என்னாச்சு, ததனு இந்த சிம்ஹிகாவை இது பண்ணதுக்கு அப்புறம் கிழிச்சதுக்கு அப்புறம் பாராவாரஸ்ய பாரே அந்த பாராவாரஹாங்கிறது சமுத்திரம், சமுத்திரத்தினுடைய பாரே அப்படிங்கிறச்சு அந்த இன்னொரு தீரம். ஸோ ஒரு கரையிலிருந்து கிளம்பி சமுத்திரத்தினுடைய மற்றொன்று கரையில் லம்ப சிகரிணி உயரக்க, லம்பங்கிறது ஒரு ஒரு மலையினுடைய பேர், அங்கே லம்ப சிகரே லம்பே அப்படின்னு ராமாயணத்துல இருந்தா எடுத்திருக்கார். ஸோ அங்க லங்கையில போய் இறங்கறச்சு இவர் ஒரு மலையை பார்த்து மலையினுடைய சிகரத்துல இறங்குறார். லம்பங்கிற ஒரு மலையினுடைய சிகரிணி சிகரத்தில் லம்பமானஹா, லம்பமானஹான பிராபியமானஹா பிரவிஷ்டஹா, அங்க அந்த மலையினுடைய சிகரத்தில் போய் நுழைந்து, ஏன்னா நேர போய் கரையில இறங்கினா யாராவது பாத்துற போற அளவுன்னு இருக்கு, அதனால ஒரு மலையை தேடினார். மலையில சிகரத்துல ஏராளமான மரங்கள்லாம் இருக்கும், ஸோ அங்க போய் உள்ள புகுந்துண்டு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், சமயம் பார்த்து இறங்கணும் லங்கைக்கு இல்லையா. அதுக்காக அவர் போய் அந்த லம்பங்கிற மலை, அந்த மலையினுடைய சிகரிணி சிகரத்தில் லம்பமானக நுழைந்தவராக பிரவிஷ்டஹாசன்னு என்ன பண்ணார், பிரதனுத்தர வபுகு மிகவும் தன்னுடைய சரீரத்தை வந்து என்ன பண்ணார்னா இன்னும் ரொம்பவும் குறைச்சலாக தனு குறைவாக செய்து கொண்டு, அந்த பிரதனு தர தனுங்கிறச்சு யாராலையும் பார்க்க முடியாதபடிக்கு என்ன ஒரு சரீரம் இருக்குமோ அந்த மாதிரி தன்னை ஒரு ஈ எறும்பு மாதிரி ஒரு குட்டி சைஸ்ல அவர் தன்னை ஆக்கிண்டு என்ன பண்ணார், லங்காபுர லங்காபுரியினுடைய உத்தர கோபுர வடக்கு கோபுர துவாரம் வடக்கு கோபுரத்தினுடைய வாசல் உத்தர கோபுர துவாரம் ஆசாத்திய, அந்த வடக்கு கோபுரத்தினுடைய ஒரு வாசல் கிட்டக்க ஆசாத்திய போய் போன உடனே அவருக்கு என்னன்னா வெயிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சி ஏன் இங்க சிந்தாங்கிறது வந்ததுங்கிறதுக்காக போன உடனே நேரம் அவரால் உள்ள என்டர் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா அங்க லங்கா அதிதேவதா இருப்போ அவளோட சண்டை போடணும் வேற லங்கா நுழையறதுக்கு முன்னாடி, ஆனால் கரெக்டான சமயம் பார்த்து நுழையணும். ஸோ லெட் அஸ் வெயிட் ஹியர்னுட்டு ரொம்பவும் தன்னுடைய சரீரத்தை குட்டியாக ஆக்கிண்டு அந்த லங்காபுரியினுடைய ஒரு நார்தர்ன் கோபுரத்தினுடைய வாசலில் போய் அங்கே அடைஞ்ச உடனே டைம் இருக்குது கையில், கையில் டைம் இருந்த உடனே என்ன சொல்லுவோன்னா இந்த ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்புங்கிற மாதிரி, இங்கே டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லக்கூடாது, அவருக்கு வந்து இப்போ ஹனுமானுக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு என்னென்னா யோசிக்க ஆரம்பிச்சுட்டார், தர்க்க பண்டிதர் நவ வியாக்கரண பண்டிதர் தர்க்கம் பண்ணுவர், அதனால யோஜனை வரத்தான் வரும். எப்படி நிதாந்த சிந்தா ஏராளமான சிந்தை அத்தியந்த சிந்தம்னா சிந்தனம் கவலைகள், அந்த கவலைகளுடைய தந்து த்ரெட்டு ஒரு சூத்திரம், சி சூத்திரம்ங்கிறது ஹப்ஹசாடு கிடையாது, நமக்கு வர்ற தாட்ஸ் எல்லாம் ஏதோ இப்படி திடீர்னு நினைச்சுப்போம், ஐயோ குழந்தை என்ன பண்ணிட்டானோ, திடீர்னு வந்து அடுப்பில் ஏதாவது வச்சிருக்கேனோ, அதுக்கப்புறம் இல்லை இல்லை நாளைக்கு வேணா வெளில போகணுமோ அப்படின்னு ஒரு கோர்வையே இல்லாத ஒரு கோஜன்சியே இல்லாத ரேண்டம் கவலைகளாக இருக்கும் நம்மளோடது இல்லையா. ஆனால் அவருக்கு எப்படி இருக்கு, சிந்தா தந்து அப்படி கோர்வையாக வரும், அது எப்படிங்கிறத அடுத்த பேராகிராஃபில் பார்ப்போம், என்ன மாதிரி கோர்வையாக அவர் யோசிச்சாருங்கிறது. ராமாயணத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த செக்ஷனே படிக்கிறதுக்கு.
லம்பம் சாரி நிதாந்த சிந்தா தந்து சந்தானித சந்தானிதன பத்தம் சேர்க்கப்பட்ட அந்தக்கரணா மனதை உடையவராக ஆனார். அவர் என்ன பண்ணார், பாராவாரஸ்ய பாரே சமுத்திரத்தினுடைய கரையில் லம்ப சிகரிணி லம்ப என்ற மலையினுடைய சிகரத்தில் லம்பமானஹா நுழைந்தவராக பிரதனுதர வபுகு மிகவும் சிறியதாக தன்னுடைய சரீரத்தை செய்து கொண்டு லங்காபுரியினுடைய உத்தர கோபுர துவாரம் நார்தர்ன் கோபுரத்தினுடைய துவாரம் அந்த வாசலை அடைந்து ஆசாத்திய நிதாந்த சிந்தா தந்து சந்தானித அந்தக்கரணஹா. அவருடைய அந்தக்கரணம் மனதானது சந்தானிதம் கட்டப்பட்டது. எதனால் கட்டப்பட்டது? தொடர்ச்சியான ஒரு சிந்தாங்கிற ஒரு நூலினால் கட்டப்பட்ட மனதை உடையவராக ஆனார். ரைட்டா? அது என்ன கவலை அவருக்கு? ஏன்னா அந்த அடுத்த பேராகிராஃப் படிக்க மாமா நீங்க வேணா படிக்கிறீங்களா? வானரசேன கதம் தரேத் இமம் அந்தராயம் வித்தன்வந்தம் உதன்வந்தம் தரத்து நாம கதம் உபயாத்து யாது தான ராஜதானீம் இமாம் சர்வதா விதத மனோரதஹ தாசரதி மோகி கிருதா கிருத அர்ணவ லங்கனஹ கேவலம் அகம் அபவம் ஜீவிதா வா ந வா இதி ந ஜானாமி ஜானகி இதி தத்ர பகவதீம் சீதாம் அவஜிகமிஷுஹு ஆஞ்சநேயஹ பிரச்சன்ன சஞ்சாரஹேதோஹோ அஸ்தமயம் கபஸ்திமாலினஹ கேவலம் அபிலலாஷ. முதல்ல அவருக்கு வானரசேவா கதம் இமம் அந்தராய விதன்வந்தம் உதன்வந்தம் தரேது. அங்க வானர சேனை எப்படி இந்த சமுத்திரத்தை தாண்டும், அந்தராய விதன்வந்தம், அந்தராயம்னா விக்னம், விக்னங்கள் செய்யக்கூடிய, விதன்வந்தம்னா விதன்வதினா செய்யக்கூடியதுன்னு கரோத்தின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு விக்னத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு உதன்வந்தம், உதன்வந்தம்னா உதன்வானுங்கிறச்சி ஜலம் நிரம்பிய ஒரு பிரதேசத்துக்கு ஜலநிதிக்கு உதன்வான்னு பேரு. உதகம்னா ஜலம் சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி. ஸோ உதன்வான் உதன்வந்தம் இந்த சமுத்திரத்தை வானர சேனாவானது கதம் தரையது. அதுக்கு முன்னாடி அவர் சொல்றது என்னன்னா, நான் என்ன என்னை சேர்ந்து 4 பேர் தான் இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியும். யாரு? நளன், வாலிபுத்திரன் அங்கதன், நான் ஜாம்பவான். இந்த 4 பேரால தான் இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியும். என்ன அப்போ இப்பேற்பட்ட வானர சேனையானது எவ்வாறு இந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு சக்தி இருக்கு? முடியாது இல்லையோ? ரைட்டா? சோ வானர சேனா கதம் தரேத்து, எப்படி தாண்ட முடியும் இந்த சமுத்திரத்தை? அதுக்கப்புறம் சரி தரத்து நாம ஏதோ ஒரு பை ஹுக் ஆர் க்ரூக் வந்துருத்து அந்த சேனா தரத்து நாம தரத்து அப்படின்னா தாண்டட்டும். தரத்து நாமங்கிறது சரி தாண்டிடுத்துன்னே வச்சுப்போமே. தாண்டிடுத்துன்னா கதம் உபயாது யாதுதான ராஜதானின் இமாம். யாதுதான ராட்சசர்களுடைய ராஜதானி, ராஜதானி வந்து கேபிட்டல், கேபிட்டலா இருக்கக்கூடிய அந்த லங்காபுரியை எவ்வாறு அடைய முடியும் என்ன யோசிக்கிறார். சி அந்த மொமெண்ட்ல இதை வந்து சாதாரணமா இதோட வச்சுக்க கூடாது. நான் அப்புறம் சொல்றேன். சோ இது இது பார்த்துருவோம். சோ கதம் எவ்வாறு யாதுதான ராஜதானீம் இமாம் உபயாது வந்து அடைய முடியும் அந்த வானர சேனா? முதல்ல ஏராளமான விக்னங்களுடைய இந்த சமுத்திரத்தை தாண்டவே முடியாது. எவ்வாறு தாண்ட முடியும்? அப்படியே ஏதோ தாண்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்கோ, எங்கிருந்து இந்த ராட்சசர்களுடைய ஒரு ராஜதானியா இருக்கிற இந்த லங்காக்கு வர முடியும்? சர்வதா விதத மனோரதா தாசரதி. போச்சு போ, இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியாதுன்ன உடனே ராமன் வந்து உசுர விட்டுருவான், சீதையை வந்து இது பண்ண முடியாதே, காப்பாற்ற முடியாதேன்னு நினைச்சுண்டு தன்னுடைய மனோரதங்கள் எல்லாம் வந்து இட் வில் பி ஸ்குவாஷ்ட், ஆல் ஹிஸ் ஹோப்ஸ் வில் பி ஸ்குவாஷ்ட். சர்வதா எப்பொழுதும் விதத மனோரதா நாசம் செய்யப்பட்ட ஒரு ஆசையை உடையவராக அந்த ராமன் ஆயிடுவான்.
இல்லையா? வியர்த்த சங்கல்பம், வித்தத மனோரதம்னா. தாசரதி ராமன் அழுவான், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அந்தராயத்தை தாண்டி இவ்வளவு விக்னங்களை தாண்டி இந்த சமுத்திரத்தை தாண்டி வந்ததுங்கிறதே வேஸ்டா போயிடுமே, நான் வந்ததுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடுமே. சோ மோகீகிருத அர்ணவ லங்கனஹா கேவலம் அகம் அபவம். அப்போ ஆஃப்டர் ஆல் திஸ் என்னாகும், மை எஃபர்ட்ஸ் ஆர் வேஸ்ட், அகம் கேவலம் நான் என்ன மோகீகிருத அர்ணவ லங்கனஹா. அர்ணவ லங்கனஹா, அர்ணவ சமுத்திரத்தை தாண்டுவதுங்கிறது மோகீகிருதம், வீண் போயிடுத்து இல்லையா, விபலமா ஆயிடுத்து. ஏன், அடுத்தது என்ன, ஜீவிதாவா நவா இதி ந ஜானாமி ஜானகி. ஸோ ஜானகி இதெல்லாம் தாண்டி நான் வந்ததுக்கு அப்புறம் ஜானகி அவ சீதை வந்து உயிரோட இருப்பாளா மாட்டாளா தெரியல, அது வேற இப்ப டவுட்டா இருக்கே. நம்மளை நம்பிண்டு ஒரு வானர சேனை இங்க வந்ததுன்னா அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாத இப்ப என்ன பண்ண போறோம்னு உட்காந்துட்டார் அங்க. அதனால்தான் நிதாந்த சிந்தா தந்து சந்தானித அந்த கரணா. இப்படி யோசிக்கிறவர் ஹனுமான் அங்க பின்னாடி சீதைய போய் பாக்கறச்சு அவர் ஒரு இது கொடுப்பாரு பாருங்கோ, என்ன ஒரு பூஸ்ட் கொடுப்பாரு தெரியுமோ சீதைக்கு, அம்மா நீ கவலைப்படாதம்மா, ஒரு பிரச்சனையும் கிடையாது, சுக்ரேவனுடைய சேனையிலேயே லோயஸ்ட் ரங்க் நான் தான் அப்படிம்பா, இருக்கிறதுக்குள்ள வீக்கஸ்ட் வானரம் நான் தான், நானே வந்துட்டு என்ன மத்தவாள்லாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருன்னுட்டு ஒரு கான்பிடன்ஸ் சீதைக்கு. எங்க வானரசேனா கதம் தரையத்துன்னு சொன்னவர், அங்க போய் எப்படி வருவாளோ என்னமோ தெரியாது, நான் ஏதோ வந்துட்டேன் கஷ்டப்பட்டு, உன் ஆதுகாரம் என்ன பண்ணுவான் எனக்கு தெரியாதுன்னு போய் சீதைட்ட சொன்னா அங்கேயே தூக்க மாட்டின்றோளா இல்லையா. அதனால அவர் போய் அங்க சொல்றச்சே ஐ ஆம் த லோவெஸ்ட் கேடர் இந்த இதும்பர் கேடட் ஆஃப் ஹிஸ் ஆர்மி, நானே வந்துட்டேன் நீ ஏன் கவலைப்படுறேன்னு அவர் அங்க ஈகோ பூஸ்ட் கொடுப்பாரு, ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கொடுப்பார். ஸோ வானரசேனா கதம் தரையது இமம் அந்தராயம் விதன்வந்தம், அந்த விக்னத்தை கொடுக்கக்கூடிய உதன்வந்தம் சமுத்திரத்தை எவ்வாறு தரையத்து தாண்டும், தரத்து நாம அப்படியே தாண்டிடுதுன்னா இந்த லங்காபுரியை எப்படி அடையும், இதெல்லாம் அடைய முடியாதுங்கிறதுனால வந்து விதத்த மனோரதா தன்னுடைய மனோரதங்கள் அழிக்கப்பட்டவராக ஆயிடுவர் ராமன், வியர்த்தமா போயிடும், நான் வந்ததும் வேஸ்ட், மோகீகிருத அர்ணவ லங்கனஹா அகம், இதெல்லாம் தாண்டி சீதை உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியலையே நமக்கு என்று இதி. இவ்வாறு சீதைய வந்து தேடணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற அந்த ஆஞ்சநேயர், சோ பகவதீம் சீத தத்ர தத்ரன்னு அங்கு லங்காபுரியிலும் லங்காபுரியை சுற்றி இருக்கக்கூடிய காட்டு பிரதேசங்களிலும் எடுத்துக்கணும், தத்ரங்கிறச்சே சோ தி என்டையர் ஐலண்ட், அந்த த்வீபத்தை பகவதீம் த்வீபத்தில் பகவதீம் சீதாம் அவஜிகமிஷுஹு, அவஜிகமிஷுஹுனா அவகச்சத்தினா தெரியறதுக்கு தேடுவதற்கு, இருக்காளா இல்லையாங்கிறத அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றவராக. ஸோ அவகச்சதி வாண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், அவகந்தும் இச்சதி அவஜிகமிஷதி. ஸோ அவகந்தும் இச்சா அஸ்ய அஸ்தி, ஸோ அவஜிகமிஷஹு ஆஞ்சநேயாக அட்ஜெக்டிவ் அது. ஸோ சீத்தையை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்ற ஆஞ்சநேயா என்ன பண்ணார், பிரச்சன்ன சஞ்சார ஹேதோஹோ, தன்னை வந்து ஒரு கூடமா மறைத்து கொண்டு அங்கு சஞ்சாரம் செய்வதற்காக அஸ்தமனம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணார். சூர்யாஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால வந்து கூடமா சஞ்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். ஸோ பிரச்சன்ன மறைந்து சஞ்சார நடமாடுவதன் காரணமாக ஹேதோஹோ, அதற்காக கபஸ்திமாலினஹா, கபஸ்திமாலிங்கிறது கபஸ்தினா கிரணங்கள், கிரணங்களுடைய மாலை இருக்கக்கூடியவர் இல்லையா, நம்ம சூரியன் கபஸ்திமாலிங்கிறச்சே. ஸோ கபஸ்திமாலினஹா சூரியஸ்ய அஸ்தமயம் அஸ்தமனம், அவர் அஸ்தமனம் ஆகுவதற்கு மட்டும் ஆசைப்பட்டார், கேவலம் அபிலலாஷ ஆசைப்பட்டார். புரிஞ்சுதாது? நெக்ஸ்ட்.
ததனு கபஸ்தி மாலினஹ சிக்ஸ்த்துக்கு சொல்லுங்க. சன்னு சூரியன். அது எப்படி என்ன இஸ் தேர் எனி ரூட் வேர்ட் அதுன்னு எப்படி? ஆ கபஸ்தினா இது கிரணங்கள்னு அர்த்தம். கபஸ்தினா கிரணஹ. ஆமா கபஸ்தினா கிரணம். மாலின்னா மாலின்னாக்க இது சூரியன். இல்ல கபஸ்திமான் அப்படின்னாலும் சூரியன், கிரணங்களை கொண்டவர் அப்படின்னு அவருக்கு. கபஸ்தி மாலி மாலின்னு வேர்டு இங்கே போடல. ஸோ ஐ திங்க் கிரணங்களுடைய மாலையை கொண்டவர்ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது ததனு படிங்கோ படிங்கோ ததனு கத்தியம் படிக்கட்டுமா? படிங்கோ. ததனு சாத்தமகஸ்ய அகஸ்திய சந்நிதோ நிக்ஷிப்த சாபஸ்ய பிரத்யாசீததி பிரயோஜன வேளா இதி பிரச்சேதசே கதயிதும் இவ பிரதீச்சீம் திசாம் பிரவிஷதி பகவதி பாஸ்வதி. இப்போ கபஸ்தி மாலினா அஸ்தமயம் அபிலலாஷன்னர் இல்லையா? அப்போ சூரியனுடைய அஸ்தமனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் சூரியன் கீழே இறங்கினார் சொல்லணுமா இல்லையா? அதை வந்து எப்படி சொல்றாருன்னா, சூரியன் வந்து பிரதீச்சியம் திசம் பிரவிஷதி பகவதி பாஸ்வதி சதி, சதி சப்தமியில இருக்குங்க. ஸோ பிரதீச்சியம் திசம் மேற்கு திசையை, வெஸ்டர்ன் டைரக்ஷன், அதை வந்து பிரவிஷதி நுழைந்தது. எது? பகவான் பாஸ்வான், பகவான் சூரிய பகவான் அந்த மேற்கு திசையை நுழைந்த பொழுது, நுழைந்த சமயத்தில் அவர் நுழைஞ்சாருங்கிறத வந்து இங்கே உத்பிரேக்ஷ பண்ணுறார். எப்படி அதை ஃபேன்சி பண்ணுறாருனா, ராமனுக்கு அகஸ்தியர்கிட்ட வந்து இந்திர தனுஷ் இருந்தது, இந்திரன் சம்பந்தமான ஒரு தனுஷ் இருந்தது அகஸ்தியர்கிட்ட. அந்த தனுஷை வந்து வில்ல வந்து ராமன்கிட்ட கொடுத்தார் அகஸ்தியன். எதுக்குன்னா ராவணனை கொல்றதுக்கு. அந்த அகஸ்தியர் கிட்டக்கு இருந்த அந்த இந்திர தனுஷ பிரயோஜனம் பண்ற ஒரு டைம் வந்துருத்துப்பா இப்போ அப்படின்னு என்னமோ சூரியன் போய் வருணன்ட்ட சொல்ற மாதிரி இருந்துதான். எப்படி? அதாவது குரங்கு வந்துருத்துன்னா அழிவு காலம் ஆரம்பிச்சுடுத்துன்னு மண்டோதரி சொல்லுவோம் ராவணனுக்கு. ரெண்டே விஷயம் அவ வந்து இண்டிகேஷன் சொல்லுவோம், எந்த ஊர்ல வந்து குரங்கு வர்றதோ, அதுவும் ராவணனுக்கு வந்து குரங்கை பார்த்துட்டான்னுட்டு ஒரு இண்டிகேஷன் வந்துருத்துன்னா அது வந்து அழிவுக்கு காரணம் ஆரம்பிச்சுடுத்து, அழிவு காலம் ஆரம்பிச்சுடுத்துன்னு அர்த்தம். அந்த அந்த இடத்துல குரங்கு வந்து அப்படி லங்கையில காலை வச்ச உடனே இங்கே சூரியன் வந்து ராவணனை கொல்றதுக்கு என்ன ஒரு இந்திர தனுஷ அகஸ்தியர் வந்து ராமன்கிட்ட கொடுத்தாரோ அதை பிரயோஜனம் பண்ற ஒரு டைம் வந்துருத்துப்பா அப்படின்னு சூரியன் வந்து போய் வருணன்ட்ட சொல்றாராம். சமுத்திரத்துல இறங்குறாரோ இல்லையோ வெஸ்டர்ன் டைரக்ஷன்ல, அதை வந்து அப்படி உத்ரேக்ஷ பண்றாருங்க. ஸோ ததனும் பிறகு சாதமகஸ்ய, சாதமகஸ்ய சதமகஹ இந்திரம் இந்திரஹா. ஸோ சாதமகஹ 100 யாகம் பண்ணா இந்திர பதவி, அதனால சதமகம் யாகம். ஸோ அந்த சாதமகஹானா ஐந்திரம்னு அர்த்தம், இந்திர சம்பந்தமான ஒரு சாபம் வில்லு. அந்த வில்லு யாருக்கிட்டக்க இருந்தது? அகஸ்திய சந்நிதோ அகஸ்தியர்னுடைய சந்நிதியில் நிக்ஷிப்த சாபஸ்ய வைக்கப்பட்ட அந்த சாதமகசிய சாபஸ்ய இந்திரன் சம்பந்தமான அந்த வில்லிற்கு பிரயோஜன வேளா, அதை உபயோகிக்க வேண்டிய ஒரு வேளையானது நேரம் பிரத்யாசீததி தோ வந்துருக்கு அப்படின்னு பிரச்சேதசே இதி பிரச்சேதசே வருணனிடத்தில், பிரச்சேதஸ்ங்கிறது வருணனுக்கு இன்னொரு பேர், பிரச்சேதசே வருணனிடத்தில் கதையிதும் இவ சொல்வதற்காக என்னமோ அந்த பிரதீச்சியும் திசம், இந்த பிரதீச்சி திசியினுடைய திக்பாலகன் வருணன் மேற்கு திசைக்கு, ரைட்டா? அஷ்ட திக்பாலகர்கள் இருக்கா, அதுல வந்து ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொருத்தர் உண்டு.
ஆமா அதுல வந்து சரி சோ மேற்கு திசையை காக்கக்கூடியவர் வருணன், அந்த திக்பாலகர் வருணன். அதனால சூரியன் வந்து வருணன்ட்ட போய் இன்ஃபர்மேஷன் சொல்றாராம் வம்புல. எப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது, அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. அதான் டைம் வந்துருதுப்பா, கொன்னுட போறான் ராவணனை. ஏன்னா இவாளுக்கெல்லாம் என்ன குஷின்னா, அந்த முதல் காண்டத்தை படிச்சாதான் இந்த இதனுடைய எஃபெக்டே புரியும். அதுதான் நம்ம பாலகாண்டத்துல பார்த்தோமே, எல்லாரும் அந்த ராவணனை கண்டு நடுங்கி எல்லாம் அந்த சந்திரன் எல்லாம் வந்து அவனோட கண பார்வைக்கு வந்து கெஞ்சுறாளே. அந்த மாதிரி ஆட்டி வச்சிருந்தான் இல்லையா, அதனால ஆஹா ராவணன் சாக போறாங்கிற டைம் அவளுக்கும் குஷியா இருக்குமோ இல்லையோ, அதனால வந்து அப்படி சூரியனே சொல்றான். வந்து அந்த விளையாட்டு மலையில வந்து கால்ல வந்து அவன் விளையாடும் போது சுடுமேன்னு he has to cool down. சூரியன் அவ்வளவா தவிக்க கூடாதான் இல்லையா. ஆமா, அப்புறம் வந்து அந்த காத்து அடிச்சு அந்த பூ வந்து மணல்ல இருக்கிற அந்த பாத்தியில விழுந்துட கூடாதுன்னு அது மெதுவா அடிச்சுதான், ஏன்னா பூ வந்து விழுந்துருமா அந்த அந்த பாத்தியில இருக்கிற சகதியில. அத்தனை அவன் வந்து அந்த திக்பாலகர்களையும் வாயு பகவானையும் தேவர்களையும் அப்படி ஆட்டி வச்சான் அவன், அந்த ராவணன் ஆட்டி வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அழிவு காலம் வந்துருத்துனா எல்லாருக்கும் ஒரு குஷி தானே, அதனால அந்த சூரியன் கிடுகிடுன்னு போய் வருணன்ட்ட சொல்றான் மேற்கு திசையில. பியூட்டிஃபுல் ஃபேன்சி இது. அந்த முதல் காண்டம் படிக்கலன்னா இது புரியாது இந்த இடத்துல. ஃபேன்டாஸ்டிக். ஓகே. மேல அடுத்தது வந்து அந்த அந்த அஸ்தமனமாகிற சமயத்துல அந்த ஆகாசம் எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒரு பெரிய கத்தியம் வருது. ஒவ்வொரு ககன்தளம். அதை வந்து ஒவ்வொரு செக்ஷனாக படிப்போம், ஏன்னா எனிவே எண்டிங் வந்து உங்களுக்கு சதிசப்தமியில தான் முடிய போகிறது, அதனால ஒவ்வொரு கமாவோட நிறுத்திக்கோங்க, நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ககனதளம் இதம் அபர மகீதர கடக காந்தார சமுத்பவ தாவ பாவக சிகா ஸ்ரேணிபி கிம் ஷோணிதம். சந்தேக அலங்காரம் இங்கே, அண்ட் உங்களுக்கு இது வேற ஐ திங்க் உத்ரேக்ஷாவும் சேர்ந்துருக்கு இல்லையா. எப்படின்னா ஆகாசத்தில் வந்து அந்த அஸ்தமனமாகிற சமயத்தில் ஒரு ஷேப்பு தட்டி இருக்கு ரைட்டா, அந்த ஷேப்பு கலர் வந்து என்னத்தினாலன்னு இவர் வந்து ஃபேன்சி பண்ணுறார். ஹி இமேஜின்ஸ் தட் ப்ராபப்ளி திஸ் இஸ் த ரீசன் அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு இது இப்படி தானோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வேற கலப்புறார். பலவிதமான ஐடியாஸ் அவருக்கு மனசுல தோன்றது. ககன தலம் இதம், இந்த ஆகாசமானது எப்படி இருக்குன்னா, இந்த மேற்கு திசையில ஒரு மலை இருக்கு, அந்த மலையில எக்கச்சக்கமா ஃபாரஸ்ட் இருக்கு, நிறைய காடுகள் இருக்கு. அந்த காடுகள்லாம் வந்து காட்டு தீ பரவுறது, அந்த தீயினுடைய ஷிகா ஸ்ரேணி இருக்கே, ஷிகா அந்த ஷிகை ஜுவாலா, அந்த ஜுவாலையினுடைய வரிசைகள், இந்த ஜுவாலா வரிசையினால அந்த ஆகாசமானது அப்படியே கருப்பா இது சிவப்பாக ஆக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறார். ஃபர்ஸ்ட் ஒன். அபர மகீதர, அபரம் அபரங்கர்ச்சேயே உங்களுக்கு வந்து கிழக்கை தவிர வேறு ஒரு திசை, ஆப்போசிட் திசைன்னு அர்த்தம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து மேற்கு இல்லையா, வெஸ்டர்ன் டிரெக்ஷன்ல இருக்கக்கூடிய மகீதர ஒரு மலை, அந்த மலையினுடைய கடக்கான ஸ்லோப்ஸ், அந்த சைடில் இருக்கக்கூடிய காந்தார காடுகள், அந்த காடுகளில் உற்பத்தியான சமுத்பவ உற்பத்தியான தாவ பாவக தாவாக்னி, தாவாக்னிங்கிறது காட்டுத்தீ. ஓகே, அந்த மலையினுடைய சைடு பகுதியிலெல்லாம் இருக்கக்கூடிய காடுகளில் உண்டான ஒரு காட்டுத்தீயின் ஷிகா ஜுவாலை, அவைகளின் ஸ்ரேணிபிகி, அங்க கீழே எக்கச்சக்கமா காட்டுத்தீ இருக்கா, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஆகாசம் வந்து கிம் ஷோணிதம், அது அப்படியே சிவப்பா இருக்கா என்ன அப்படின்னு சந்தேகப்படுற ரைட்டா. சோ உத்பிரேக்ஷாவே முதல்ல வந்து உங்களுக்கு அந்த காட்டுத்தீயினுடைய சிகையை தான் வந்து இதை பண்ணிருக்குங்கிறது, அதுக்கப்புறம் கிம் ஷோணிதம்னு கேட்டதுனால சந்தேக அலங்காரம் அங்க. சந்தேகாரம். அதுவா சமீப சமாபத்த பதங்க ரஷ்மிபி ரஷ்மி திருடதர வேஷ்டன நிஷ்டியூத அனல தட தப தபனோபல ஜால
சமுல்லசத் ஜ்வாலா பட்டலைஹி கிம் ஆபாட்டலிதம். ஆபாட்டலிதம் கிம் ஆபாட்டலிதம், அதே சோனிதம் ஆபாட்டலிதம் ரெண்டுமே சிவப்பாக்கப்பட்டதா, அடுத்ததுல அருணிதம் பர், எல்லாமே அதே மீனிங் தான். அடுத்தது என்னன்னா, சூரியன் அங்க அஸ்தமனம் ஆகர்ச்சே, சூரியனுடைய கிரணங்கள் அந்த மேற்கு மலையில வந்து ரொம்பவும் கிட்டக்க இருக்கு. அந்த மலையினுடைய கரையில எல்லாம் வந்து நிறைய சூரியகாந்த கல் இருக்கு. அந்த சூரியகாந்த கல்லு மேல இந்த சூரியனுடைய கிரணங்கள் கிட்ட வந்து பட்டதுனால அதுகள்லாம் தன்னுடைய ஜுவாலைய வெளியில காண்பிக்கிறது. ஏன்னா சூரிய கிரணங்கள் பட்ட உடனே அந்த சூரியகாந்த கல்லெல்லாம் அப்படியே பிரகாசமா அக்னியை வெளிக்கிளப்புமா, அந்த அக்னியினால சிவப்பாக்கப்பட்டதா வானம். சமீப சமாபதத்து, கிட்டக்க வந்து விழுகின்ற பதங்க ரஷ்மி, பதங்க ரஷ்மிங்கிறச்சே சூரியன். அந்த சூரியனுடைய ஒரே நிமிஷம், பதங்க ரஷ்மி அந்த சூரியனுடைய திருடதர வேஷ்டன, திருடதரம் ஆழ்ந்த வேஷ்டனன தொடுதல். வேஷ்டன கட்டுறதுன்னு அர்த்தம், சூழப்பட்டது, கரெக்ட். ஸோ இங்க திருடதர வேஷ்டன ஆழ்ந்து சூழப்பட்டு இருக்க, சூழப்பட்டதினால் நிஷ்டியூத வெளிக்கொடுக்கின்ற அனல அக்னி, அது எதிலிருந்து வரக்கூடியது, அது தட்ட தபன உபல, தபனங்கிறது சூரியன், சூரியனுடைய உபல கல்லு, ஸோ சூரியகாந்த கல்லு. அது எங்க இருக்குன்னா தட அந்த மலையினுடைய அடிவாரத்துல இருக்கு, மலைக்கு பின்னாடி அது கீழே இறங்குறது சூரியன். அதனால அந்த மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய சூரியகாந்த கல்லுனால வெளி வருகின்ற நிஷ்டியூத அனல, அந்த அனலம் நிஷ்டியூத்தம்னா ஆக்சுவலி துப்புறதுன்னு அர்த்தம், லிட்ரல் மீனிங். ஓகே, இங்க வந்து துப்புறதுங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணாத பிரகட்டிதம்ங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணிருக்கு. ஓகேயா? ஸோ அதனால எமிட்டெட், எக்ஸாக்ட்லி அதுதான். ஸோ பிரகடனப்படுத்துறது, வெளிக்காண்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த சூரியன் பக்கத்தில் வந்து விழுவதன் காரணமாக வெளிக்காண்பித்த அக்னி, எவைகளுடைய அக்னி, தட தபனோபல, சூரியகாந்த கல், அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சூரியகாந்த கல்லின் ஜாலம் சமூகம். அந்த சமூகத்திலிருந்து என்ன வருதுன்னா, சமுல்லசத்து, அப்படியே பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஜுவாலா பட்டலைகி, ஜுவாலையின் கூட்டங்களினால் குவியல்களினால் கிம் ஆபாட்டலிதம் இதம் ககனதலம். அந்த முதல்ல இருக்கிற ககனதலம் எடுத்துக்கணும் இங்க, சரியா? அதுவா சிவந்த வானம் இல்லையா, இந்த ககனதலம் உங்களுக்கு சிவக்கப்பட்டதா, அதனால புரியுறதா? வேர்ட் டு வேர்ட், சமீப பக்கத்தில் சமாபத்தத்து வருகின்ற பதங்க ரஷ்மி சூரியன், அந்த சூரியனுடைய திருடதர வேஷ்டன, மிகவும் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிஷ்டியூத அனல, வெளிக்கொடுக்கின்ற அக்னியை உடைய தட தபனோபல, அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியகாந்த கற்களின் ஜாலம் கூட்டம், அவைகளிலிருந்து சமுல்லசத்து பிரகாசமாக இருக்கின்ற ஜுவாலா பட்டலைகி, சிகையின் கூட்டம், அந்த அக்னி கூட்டமானது, அந்த கூட்டங்களினால் கிம் இதம் ககனதலம் ஆபாட்டலிதம், இந்த வானமானது சிவக்கப்பட்டதா? இதுவும் சந்தேகம், உத்ரேக்ஷா. ஆஹோஸ்வித் ஆகதாய மித்ராய மகார்தம் அர்க்யம் பிரதாத்தும் பிரமுதித சேதசா பிரச்சேதசா தூர்ணம் அர்ணவ உதர உத்கீரியமான மாணிக்க கிரணைஹி கிம் அருணிதம். ஆஹோஸ்விது, அல்லது நம்ம ஃப்ரெண்டு வந்து சூரியன் வந்திருக்கான், அந்த சூரியனுக்கு அர்க்யம் கொடுக்கணும், அதிதி சத்காரம் பண்ணணுமோ இல்லையோ, அந்த அதிதி சத்காரம் பண்ணுவதற்காக கேட்டு சொல்லுங்க வித்யா. எனக்கு இது வந்து அந்த சூரியகாந்த கல்லுன்னு ரெப்ரசன்ட் பண்றது எந்த வேர்ட்னா, அது தபனோபல, தபனான சூரியன், உபலன கல்லு. சோ சூரியனை சேர்ந்த ஒரு கல்லுன்னு தபனோபல, சூரியகாந்த கல்லு.
ஓகேயா? அடுத்தது வந்து அஹோஸ்வித்து அல்லது ஆகதாய மித்ராய, தன்னுடைய நண்பன் வந்திருக்கான், அவனுக்கு வந்து அதிதி சத்காரம் அர்க்கியம் பண்ணணும். அர்க்கியம் கொடுப்பதற்கு என்ன கொடுக்கணும்னா, அப்படியே சமுத்திரத்திலேருந்து கிடுகிடுன்னு இந்த வருணன் என்ன பண்ணான்னா, மாணிக்கியத்தை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அப்படி காமிச்சானா கொடுத்தானா அர்க்கியம் கொடுத்தான். அதனால இங்க வந்து அருணிதமோ இந்த வானம் சிவக்கப்பட்டதா அப்படின்னு கேக்குறான். இது ஆஹோஸ்வித்து அல்லது ஆகதாய மித்ராய, வந்த நண்பனுக்கு மகார்க்கம் அர்க்கியம், விலை உயர்ந்த அர்க்கியம், அர்க்கியத்தை பிரதாத்தும் கொடுப்பதற்காக பிரமுதித சேதசா பிரச்சேதசா சந்தோஷமடைந்த, பிரமுதித சந்தோஷமான சேதசா மனதை உடைய பிரச்சேதசா வருணனால் தூர்ணம் சீக்கிரமாக அர்ணவ உதராது சமுத்திரத்தினுடைய உட்பகுதியிலிருந்து, அர்ணவ உதராது சமுத்திரத்தினுடைய வயத்திலிருந்து, ஸோ அர்ணவ உதராது சமுத்திரத்தின் அடிபாகத்திலிருந்து உத்கீரியமான எடுத்து வரப்பட்ட மாணிக்கிய கிரணைகி, மாணிக்கியங்களினுடைய கிரணங்களால் அந்த ககன தலமானது அருணிதம் கிம், அப்படியே செவக்கப்பட்டதா? ஏன்னா ஃப்ரெண்டு வரா, சூரியன் வர, இந்த மித்ராயங்கிறச்சே ஆகதாய மித்ராயங்கிறதே ரெண்டு மீனிங் அங்க, ரெண்டுமே ஃபோர்த் கேஸ்ல இருக்கிறச்சே அது வந்து நபுன்சகலிங்கமா புல்லிங்கமாங்கிறது டவுட் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். மித்ரஹான்னா சூரியன், மித்ரம்னா நண்பன், இந்த இடத்துல ரெண்டு பேரையும் குறிக்கிறார். வந்த சூரியன் நண்பனாகவும் இருக்கான் இல்லையா? நியூஸ் கொடுக்க வரான், நியூஸ் கொடுக்க வரதுக்கு முன்னாடி இவன் வந்து கிஃப்ட் கொடுக்கணுமோ இல்லையோ, அதனால மாணிக்கம் கொண்டு வந்து கொடுக்கிறாராம். ஸோ மாணிக்கத்தை கொடுக்கறதுனால அந்த மாணிக்க கல்லனுடைய ஒரு கிரணங்கள் ரேஸ், அந்த கிரணங்கள்னால இந்த வானமே அப்படியே செவக்கப்பட்டதா என்ன? அடுத்தது அஹோஸ்வித்து, அஹோஸ்வித்து அஹோஸ்வித்து தாராபத தரங்கிணி சலிலமப்பி ரசயித்தும் உஜ்ரிம்பிதஸ்ய சரம சாகரை சாக சாகர ஔர்வாக்னேஹே சாகர ஊர்வாக்னேஹே அர்ச்சிஹி புஞ்சேன கிம் இஹ ரஞ்சிதம். அடுத்தது ரஞ்சிதம் இல்லையா? என்னெல்லாம் யூஸ் பண்ணார் இப்போ வார்த்தை? சோணிதம், ஆபாடலிதம், அருணிதம், ரஞ்சிதம். இங்க வந்து இப்ப அடுத்தது என்ன சொல்றாருன்னா, தாராபத தரங்கிணி சலிலமபி ரசயித்தும், இந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஔர்வாக்னி, ஔர்வாக்னிங்கிறது வாடவாக்னின்னு சொல்றோம், சமுத்திரத்தை வந்து எப்ப பார்த்தாலும் அந்த கரையிலேருந்து தாண்டாம இருக்கிறதுக்கு செக்கில் வச்சுக்கிறதுக்கு, இட் இஸ் கவி சமயத்துல ஒத்துண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு அக்னி ஒன்று அங்க உள்ள இருக்கு சமுத்திரத்துக்கு நடுவுல அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து ஔர்வாக்னி, வாடவாக்னி, ஆர் வாடவானலகா இப்படின்லாம் அதுக்கு பேரு. அந்த அந்த வாடவாக்னி என்ன பண்றதுன்னா, தாராபத தரங்கிணி, தாராபத தரங்கிணின்னா தாரா நட்சத்திரங்களுடைய மார்க்கம் இருக்கே அது என்ன? தாராபதங்கிறது ஆகாசம், நட்சத்திரங்கள் சஞ்சரிக்கக்கூடிய மார்க்கம். அந்த ஆகாச தரங்கிணி அப்படின்னா நதி. ஸோ ஆகாச நதி எது? கங்கை. ஸோ கங்கையினுடைய ஜலத்தை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த ஔர்வாக்னியே மேலே வந்துருத்தா, அதனால இங்கே செவக்காப்புக்கப்பட்டதா இந்த வானம். அடுத்தது இல்லையா என்ன சொல்றார்? ஆகோஸ்வித்து அல்லது தாராபத நட்சத்திர மார்க்கமான ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தரங்கிணி நதியான கங்கை, அந்த கங்கையினுடைய சலிலமபி ஜலத்தையும் ரசயித்தும், நமக்கு இந்த சமுத்திரத்துல இருந்துட்டு சமுத்திர ஜலம் மாத்திரம் போராது, மேல ஆகாச கங்கையினுடைய ஜலத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரசயித்தும் டேஸ்ட் பண்றதுக்காக உஜ்ரம்பித்தஸ்ய வளர்ந்த, உஜ்ரம்பித்தம்னா அப்படியே பெருசா ஆனது, இட் இஸ் எக்ஸ்டெண்டட்னு அர்த்தம், அப்படி மேல கிளம்பின வளர்ந்த சரம சாகர, சரமங்கிறதும் வந்து வெஸ்டர்ன் ஓஷன் அர்த்தம், ஓகேயா? சரமனா லாஸ்ட்னு ஒரு அர்த்தம், அப்பறம் அனதர்னு அர்த்தம், சரமம்னாலும் வெஸ்ட்னு அர்த்தம். ஸோ இந்த மேற்கு திசையில இருக்கக்கூடிய அந்த சாகரத்தினுடைய ஔர்வாக்னேகே வாடவானலம், வாடவாக்னியினுடைய
அர்ச்சிஃப் புஞ்சேன, அதனுடைய அந்த ஜுவாலா புஞ்சம் கூட்டம் குவியல் இருக்கே, அதனுடைய ஷிகா குவியலினால் கிமிக ரஞ்சிதம், இங்கே இந்த ஆகாசமானது சிவக்காக்கப்பட்டதா என்று பல பேர் அதை சந்தேகப்படுற மாதிரி ஒரு சந்தியாராதம் இருந்ததாம். சரியா? ஈதி படிங்கோ. இதி சகல ஜனசிய சந்தேக சந்தோகம் சந்ததானே சந்தியாராகே சமுதன் சமுதஞ்சிதே சரசீருக ஸ்ரேணிஷு பத்திர புட கபாட்ட பிதானாசு பிரதிகுமுத பவனம் மகரந்த பிக்ஷா மடத்சு மது விரத த்விஜேஷு. இருக்கட்டும், ஒரு நிமிஷம், இந்த ரெண்டுத்த பாத்துடலாம், அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போலாம். சோ இதி கிமிஹ ரஞ்சிதம், இதி சகல ஜனசிய எல்லா ஜனங்களினுடைய சந்தேக சந்தோகம், சந்தேகத்தினுடைய ஒரு அதாவது குவெஸ்டின்ஸ், எல்லாருக்கும் கேள்விகள் எழும்பித்து, அந்த சந்தோகம்னா கூட்டம், கேள்வி கூட்டத்தை கிளப்பிக்கொண்டு, சந்ததானேனா குர்வானே சந்தியாராகே, அந்த சந்தியா வேளையில அங்க இருக்கக்கூடிய அந்த சிவப்பு இருக்கே, அந்த சிவப்பு தன்மையானது எல்லா ஜனங்களுடைய மனசுலயும் இந்த மாதிரி சந்தேகங்களை எழுப்பின்றிருக்கும் அந்த சமயத்தில் சந்தியாராகே சமுதஞ்சிதே, இவ்வாறு எழுப்பக்கூடிய ஒரு சந்தியாராகமானது சமுதஞ்சிதே வந்த அந்த சமயத்தில் அங்க என்னாச்சுன்னா, தாமரை புஷ்பங்கள் எல்லாம் மூடின்றிருத்து தன்னுடைய கதவுகளை, ஆனா என்ன, அல்லி புஷ்பம் மலர்ந்து இருந்தது. அந்த ஆகையினால இந்த மது தேனை மாத்திரம் குடிக்கணும்னு சொல்லிட்டு சில பறவைகள் இருக்கு, பறவை இல்ல வண்டுகள் இருக்கோ இல்லையோ, மது விரத த்விஜேஷு, மது விரதன வண்டுகள், அதுவே அந்த வேர்டே மீனிங் எப்படின்னா மது விரதம், மதுவை தான் அருந்துவோம் என்ற ஒரு விரதத்தை கொண்ட, த்விஜேஷு அப்படின்னா இந்த பிராமணர்களை போல இருக்கக்கூடிய அந்த மதுவிரதம் வண்டுகள், அது பிராமணர்கள்லாம் திறந்திருக்கிற வீட்டுல தான் போய் பிக்ஷை பண்ணணும்னு இருக்கு, பிக்ஷை கேட்கணும், பௌத்தி பிக்ஷாம் தேகின்னு போய் நம்ம கேட்கிறோம் இல்லையா, மூடி இருக்கிற வீட்டுல கேட்கப்படாதான். ஒரு இது மனுஸ்மிருதியில யாக்ஞவல்க்கிய ஸ்மிருதியிலலாம் அது ஒரு ஒரு ரூல், அது அப்ரத்யாக்கியாயினம் அக்ரே பிக்ஷித, யாருக்கு முன்னாடி நம்ம பிக்ஷை கேட்கணும்னு இருக்குன்னா பிரத்யாக்கியாயி அப்படின்னா திருப்பி அனுப்புறவன், அப்ரத்யாக்கியாயி அப்படிங்கிறச்சே திருப்பி அனுப்பாதவன், அதாவது வெல்கம் பண்றவன் அர்த்தம், யாரு நம்மளை வாங்கோன்னு சொல்லி கதவை திறந்து வெல்கம் பண்றானோ அவள்கிட்ட தான் போய் பிக்ஷை பண்ணணும், பிக்ஷை கேட்கணும் அப்படின்னுட்டு இருக்கு ரைடா. ஸோ இங்க வந்து மதுவிரத அந்த வண்டுகள் ஆகிற த்விஜேஷு பிராமணர்கள் மகரந்த பிக்ஷாம் அடச்சு, தேனுக்கா தேன் என்கிற பிக்ஷைக்காக அடச்சு சுற்றுகின்ற அந்த சமயத்தில், அடச்சு சத்சு சரியா, எங்க போய் அது தேனுங்கிற பிக்ஷைக்காக அலையறது அப்படின்னா பிரதி குமுத பவனம், அல்லி ஒவ்வொரு அல்லிப்பூ என்கிற ஒரு வீட்டிற்கு முன்னால் அது போய் நின்று தேன் என்கிற பிக்ஷையை கொடு என்று கேட்கிறதாம். எது வண்டுகள் ஏன் அப்படி பண்றதுன்னு சொல்லுங்க. என்ன ஒரு என்னமோ ஒரு கம்பேர் பண்றாருல ஒரு இடத்துல. வரும் அந்த இடத்துல சரசீருக ஸ்ரேணிஷு தாமரை புஷ்பங்களின் வரிசை இருக்கே, அது எல்லாம் தன்னுடைய தன்னுடைய பத்திர புட்ட கபாட்ட பிதானேஷுங்கிறார், பிதானாசு அதனுடைய இலைகள், இல்லை பத்திர புட்டம்னா இதழ்கள், இதழ்கள் என்கிற கபாட்டம் துவாரம் கதவு, அந்த கதவை பிதானாசு மூடி இருக்கும் சமயத்தில், அதாவது தாமரை புஷ்பங்களின் வரிசை தன் இதழ்கள் என்கிற ஒரு கதவை மூடியிருக்கும் சமயத்தில் இந்த வண்டுங்கிற பிராமணர்கள் என்ன பண்றான்னா, பிராமணர் போல இருக்கக்கூடிய இந்த வண்டுகள் பிரதி குமுத பவனம், ஒவ்வொரு அல்லிப்பூ குவலையப்பூவினுடைய ஒரு வீட்டு வாசலில் மகரந்த பிக்ஷாம் அடச்சு, தேனுக்காக ஒரு தேன் என்கிற ஒரு பிக்ஷைக்காக சுற்றுகின்ற சமயத்தில், அதாவது அஸ்தமனம் ஆகிறச்சே சந்தியா வேளையில தாமரை பூ மூடின்றுத்து
அல்லிப்பூ மாத்திரம் தரந்துட்டு இருக்கு. ஆகையினால இந்த வண்டுகள்லாம் கடைசி நிமிஷத்துல போய் தேனுக்காக சுத்துற அந்த வண்டுகள் என்ன பண்ணும்னா, தாமரைப்பூ கிட்ட போகாத அல்லிப்பூ கிட்ட போய் தேனை குடிக்கிறது. சரியா? அதுக்கு அவர் போடுற இதுவே ரூபகமே அங்க வந்து எப்படின்னா, மகரந்த பிக்ஷான்னு சொல்லி, பிரதி குமுத பவனம்னு சொல்லி, மதுப்ரத த்விஜேஷு, ஒரு பெரிய பிராமணன் எப்படி மூடி இருக்கிற கதவுக்கு முன்னாடி போய் பிக்ஷை பண்ண, பிக்ஷை கேட்க மாட்டானோ, பவதி பிக்ஷாம் தேகின்னு கேட்க மாட்டானோ, திறந்திருக்கிற வீட்டில் தான் போய் கேட்பானோ, அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸால்டட் பொசிஷன் இந்த வண்டுக்கு கொடுத்துருக்கார். அல்ல, எங்கே இருந்து எடுக்கிறார் பாருங்க கம்பாரிசன். அடுத்தது விகச்ச விகச்ச குவலய கலிகா கர்ஷன கஷாயேஷு சாயந்தன வாயுஷு சாயந்திர வேளையில ஒரு ஒரு ஈவினிங் பிரீஸ் இருக்கும் இல்லையோ, இது சி பிரீஸ் செட் ஆயிடுத்தும் இப்போ மெட்ராஸ்ல இருக்கிறச்சு. ஒன்னும் இல்லை, அந்த சி பிரீஸ்லயும் புழுங்கிட்டு இருப்போம் நம்ம, அது வேற விஷயம் சொல்றேன். அந்த சாயந்திர வேளையில ஒரு ஒரு காத்து அடிக்கும் பாருங்கோ, அந்த காத்து என்னன்னா, விகச்ச மலர்ந்திருக்கக்கூடிய குவலைய புஷ்பங்களின் வாசனையை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு காற்றா இருக்கு, ஒரு கூல் பிரீஸ். அதே சமயத்துல ஒரு ஸ்லைட்லி ஃப்ராக்ரண்ட் வித் இது ஃப்ளவர்ஸ், ஈவினிங் ஃப்ளவர்ஸ். அந்த சாயந்திர வேளையில மலர்ந்திருக்கக்கூடிய விகச்ச குவலைய குவலைய புஷ்பங்களின் கலிகா மொட்டு, அந்த மொட்டினுடைய ஆகர்ஷண கஷாயேஷு, அந்த ஆகர்ஷணம்னா அதை தொட்டுக்கொண்டு வருகின்ற காரணத்தினால், ஆகர்ஷணம் இழுத்து கொண்டு வர காரணத்தினால், அந்த குவலைய புஷ்பத்தின் கலிகா மொட்டுகளை இழுத்த காரணத்தினால், கஷாயேஷு சுரபிதேஷு, ஒரு ஒரு வாசனையுடன் கூடின சாயந்தன வாயுஷு, சாயந்திர வேளை காற்று இருக்கே, அந்த காற்றானது திமிரேஷு அந்தகார சமயங்களில், தத இதகா அங்கும் இங்கும் சஞ்சரத்சு அசைகின்ற சமயத்தில், சாயந்திர வேளை காத்து இருட்டுல இங்கும் அங்கும் அசைஞ்சுன்னு இருக்கு. ஆனா அது வந்து ரொம்பவும் ஒரு வாசனையை கொண்டதாக இருக்கு. ஏன்னா அது வந்து மலர்ந்திருக்கக்கூடிய அந்த குவலைய புஷ்பத்தினுடைய மொட்டை அப்படியே இழுத்துண்டு வர மாதிரி இருக்கு. அப்புறம் காலாகரு சொல்லுங்க வித்யா. கஷாயேஷுனா சுகந்தமா? ஆமா, கடு கஷாய திக்த லவண அப்படின்னு வந்து ஆறு விதமான டேஸ்ட்ல, மதுரம் ஆம்லம், இந்த ஆறு விதமான டேஸ்ட்ல கஷாயம்ங்கிறது ஒரு டேஸ்ட், அது வந்து அதுவும் இருக்கு. அதே சமயத்துல இந்த இடத்துல கான்டெக்ஸ்டுவலி நம்ம எடுத்து பாக்குறச்சு, இங்க வந்து அதுவும் விகச்ச குவலையான்லாம் சொல்றச்சே, கஷாயகாங்கிறது சுரபிஹி. காலாகரு காலாகரு தூம ஸ்தோம ஷியாம ஷியாமலிதேஷு ஷியாமலிதேஷு திக்பால புர கோபுர வியூஹேஷு பிரதி கமல ஆகாரம் பிரேங்கிதே விஷ்லேஷ வேத வேதனா பூர்வரங்கே ரதாங்க விஹங் விஹங்க தீன கேங்காரே நட்சத்திர மாலா அலங்கிருதே ககன மத மதங்கஜே. காலாகுரு, கால அகுருங்கிறது அந்த சாம்பிராணி இருக்கு, அதுக்கு காலாகுருன்னு பேரு, கருப்பு சாம்பிராணி. அந்த கருப்பு சாம்பிராணியினுடைய தூமம் புகை, அந்த புகையினுடைய கூட்டம், இந்த கூட்டத்தினால ஷியாமளி தேஷு அப்படியே கருப்பாக்கப்பட்ட திக்பால, அஷ்ட திக்கையும் பரிபாலிக்கக்கூடிய திக்பாலகர்கள் அவர்களுடைய புறம் ஊரு, அதுல இருக்கக்கூடிய கோபுரங்கள், அந்த கோபுரத்தினுடைய வியூகம், ஒரு அரேஞ்ச்மெண்ட். இப்ப என்ன, எல்லாரும் அந்த சாயந்திர வேளையில வந்து ஒரு இதை தூபத்தை எழுதி ஏத்தி வைப்பா இல்லையா, தூப்பு அகர்பத்தி சாம்பிராணி இவைகளெல்லாம் வந்து அவாவா ஏத்தி வைப்பா. அந்த ஏத்தி வச்சதுனால அங்க ஏராளமான ஒரு புகை மண்டலம் இருக்கு, அந்த புகை மண்டலம் போய் எல்லா திக்குகளையும் கருப்பாக்கின் இருக்கு.
எல்லா திக்குகளையும் கருப்பாக்குறச்சு. இந்த இடத்துல அந்த திக்குகளை கருப்பாக்குறதுங்கிறது சொல்லாம அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒவ்வொரு திக்குலையும் ஒவ்வொரு திக்பாலகன் இருக்கான், அந்த திக்பாலகனுக்கு அந்தந்த திக்குல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல கோபுரங்கள் இருக்கு, கோபுரத்தினுடைய ஒரு அரேஞ்ச்மெண்ட் வியூகம் இருக்கு, சூழுதல் இருக்கு. அந்த கோபுரத்தை போய் இதெல்லாம் கருப்பாக்குறதான் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு சாம்பிராணி. ஸோ காலாகரு சாம்பிராணியினுடைய தூமஸ்தோம புகை மண்டலம் மண்டலத்தினால் ஷியாமளி தேஷு கருப்பாக்கப்பட்ட சமயத்தில் எதெல்லாம் கருப்பாக்கப்பட்டது? திக்பால புர கோபுர வியூஹேஷு, திக்பாலகர்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய கோபுரங்களின் சூழுதல்கள் இருக்கு, அந்த சுற்றுப்புறங்கள் அத்தனையும் இந்த சாம்பிராணி புகையினால் கருப்பாக்கப்பட்ட சமயத்தில் பிரதி கமலாகரம் பிரேங்கிதே விசேஷ வேதனா பூர்வரங்கே ரதாங்க விஹங்க தீன கிரேங்காரே. அந்த சாயந்திர வேளையில சக்கரவாக்க பட்சிகள், அந்த பட்சிகள் இங்கும் அங்கும் அசைகின்றன. ஏன்னா அந்த சக்கரவாக்க பட்சிக்கு வந்து ராத்திரி வேளையில கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாததுனால விஸ்லேஷ வேதனா பூர்வரங்கே பிரிவு விரகத்தினால அதுகள் வந்து தவிச்சுருக்கு. அந்த விஸ்லேஷ பிரிவினுடைய வேதனா தவிப்பு பூர்வரங்கே ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில், இருட்டு சமயத்துல அதுகளுக்கு வந்து ஒரு விரக வேதனை ஆரம்பிச்சிருது. அந்த விரக வேதனை ஆரம்பிச்சதுனால என்ன பண்றது? பிரதி கமலாகரம் பிரேங்கிதே, ஒவ்வொரு தாமரை புஷ்பத்தையும் அது வந்து போய் போய் பிரேங்கிதே சுத்துறது. ஒவ்வொரு தாமரை புஷ்பத்திற்கு கிட்டக்க அது போய் சுத்துறது. சுத்தி என்ன பண்றது அந்த சக்கரவாக்க பக்ஷினா, ரதாங்கிறது சக்கரவாக்க பக்ஷி, விஹங்க பக்ஷி. ஸோ ரதாங்க விஹங்க சக்கரவாக்க பக்ஷியினுடைய தீன கிரேங்காரே அப்படியே கத்துறது ரொம்ப ஈனமா. தன்னுடைய மனைவிய காணும், பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கும் மனைவி, ஆனா அதுக்கு ராத்திரி வேளையில கண் தெரியாது. ஸோ ஒவ்வொரு தாமரை பூட்டேருந்து இன்னொரு தாமரை பூ அது அலைஞ்சு தேடுறது. ஸோ பிரதி கமலாகரம் பிரேங்கிதே, ஒவ்வொரு தாமரை பூவிற்கும் சுற்றி கொண்டு விஸ்லேஷ வேதனா பூர்வரங்கே பிரிவின் வேதனையை ஆரம்பித்த ரதாங்க சக்கரவாக்க விஹங்க பக்ஷியனுடைய தீன ஈனமான கிரெங்காரே, கிரெங்காரம்ங்கிறது கேங்கேன் அது கத்தறதோ இல்லையோ, அந்த புலம்புதல், அந்த புலம்புதல் இருக்கும் சமயத்தில் ககன மதங்கஜே, ஆகாசம் அப்படியே பெரிய ஒரு யானை மாதிரி இருக்கு. அந்த ஆகாசம் யானை எவ்வாறு அப்படியே ஒரு கிரேஷ் கலர்ல இருக்குமோ, அந்த யானைக்கு ஒரு முத்து மாலையை போட்டு அலங்காரம் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஆகாசத்துல நட்சத்திர மாலா அலங்கிருதே, நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களை வந்து ஒரு மாலையாட்டம் கோத்து அந்த ஆகாசத்திற்கு அலங்காரம் பண்ண மாதிரி ஒரு முத்து மாலையை போட்டுருக்கிற யானை மாதிரி இருந்தது அந்த ஆகாசம். அப்படி இருக்கும் அந்த சமயத்தில்